வணக்கம் நண்பர்களே, எப்போ இந்த கொரோனாவோட இரண்டாம் அலை முடியும்? இதுவே தொடருமா? இதுவே வாழ்க்கையை அடுத்தபடியாகுமா? கொத்து கொத்தாக இருக்கும் மனிதர்கள் நம்ம நாட்டோட தலைநகரத்துலேயானாலும் சரி, நம்ம மாநிலத்தோட தலைநகரத்துலேயாலும் சரி, கொத்து கொத்தாக மடியும் மனிதர்கள், தினமும் சடலங்களை எரியூட்டும் காட்சி, இதெல்லாமே நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதுவே நிரந்தரமாயிடுமா, இதுவே நமக்கு இனி நம்ம வாழ வழியே இல்லையா அப்படிங்கிற பயத்துலையும் அச்சத்துலையும் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நடந்துட்டுருக்கிறது, இதை செகண்ட் வேவ்னு எடுத்தாலும் சரி, அல்லது சமூக தொற்றுன்னு ஏற்பட்டாலும் சரி, இல்லை ஹேர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்குனாலும் சரி, ரொம்ப உடம்பு முடியாதவங்க, ரொம்ப வயதானவங்க, ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருக்கிறவங்க இந்த தொற்றில் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிலீவ் அண்ட் அக்செப்ட். இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வோம், இதை நம்புவோம். அதனால் எல்லாரும் இறப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இதுபோல் அதிகமான சமூக தொற்று பரவல் இருக்கும் பொழுது இதோடைய கால நேரம் அதிகபட்சம் 1-2 மாதங்கள் வரையும் தான் இருக்கும். இது வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்படியே போயிடும் நம்பி நம்மளுடைய, ஏன்னா நிறைய பேர் இதை பேஸ் பண்ணி புது ஒர்க் எடுக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும்னு பார்க்குறாங்க, அவங்களோட வேலையோட ஸ்டைலை மாற்றணும்னு பார்க்குறாங்க. ஸோ அது தேவைப்படாது. இந்த தொற்று, இந்த அவசர காலம் அடுத்த 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் இருக்காது. சில நிறைய ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க, அடுத்த 1 வருஷம் இப்படி தான் இருக்கும். எஸ், நம்ம கொரோனாவோட தான் வாழ வேண்டியது இருக்கும், அடுத்து 4-5 இயர்ஸ் கொரோனா போகாது. பட் இருந்தாலும் இந்த அவசர காலம் இருக்காது. இப்போ வந்து நம்ம அதிகப்படியான நபர்கள், ஒன்று வேக்சினேஷன் மூலயமா இம்யூனிட்டி கிடச்சிது, இல்லை இப்போ டைரக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இப்போ டைரக்ட் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது ஒரு சில பேர் இறந்து போனாலும் இன்ஃபெக்ட் ஆனவங்க, அதாவது நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு அட்லீஸ்ட் நிரந்தர 1 வருடத்துலேருந்து 2 வருடத்திற்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் அடுத்த வர காலம் இப்படி இருக்காது. சற்று பொறுமையுடன் இருங்கள். அப்புறம் இன்றைக்கி வழியில் வரும்போது பார்த்தேன், நிறைய காய்கறி கடைகளில் கூட்டம், சாப்பாடு கடையில் கூட்டம். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, உணவும் காய்கறிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது. நீங்களே அதிகமாக வாங்கும் பொழுது தட்டுப்பாடு ஏற்பட்டுடும். உங்களுக்கு அன்றாட தேவைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கங்க. எல்லா கடைகளும் எவ்வளோதான் முழு லாக்டவுன் வந்தாலும் காய்கறி கடைகளும் உணவு கடைகளும் மருந்து கடைகளும் திறந்து வைப்பதற்கான முயற்சிகள் எடுத்துப்பாங்க அரசு, கண்டிப்பாக அதை எல்லாமே மூடி வச்சிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் 1 மாத தேவைக்கு வாங்குற அரிசியை விட 6 மாதங்களுக்கு வாங்கி வச்சிடலாம். அரிசி இருக்கா, பருப்பு இருந்தால் 5 கிலோ வாங்கி வச்சுக்கலாம், 10 கிலோ வாங்கி வச்சுக்கலாம், புளி நிறைய வாங்கிக்கலாம். இது போல் நீங்கள் வாங்கும் பொழுது தட்டுப்பாடு ஏற்படும், விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வர பின்னாடி உள்ளவங்களுக்கு சாமான் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க, அடுத்த வாரத்துக்கும் பொருள் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த பேண்டமிக்கில் வந்து நம்ம வந்து ஒரு கெஹாஸ், ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாதீங்க. வழியில் பார்த்தேன், காய்கறி கடைகள் அவ்வளோ கூட்டம், மளிகை கடையில், பலசரக்கு கடையில் அவ்வளோ கூட்டம். தயவுசெய்து போகாது, உங்கள் வீட்டில் இருக்கா இப்போ போய் உடனே வாங்கிக்காதீங்க, அடுத்த வாரம் கடை இருக்கும், அதை நம்புங்க, நம்புங்க, தயவுசெய்து நம்புங்க. தேவையில்லாமல் இப்போ கூட்டம் நெரிசல் அதிகம் பண்ணிங்கன்னா கொரோனா தொற்று பரவுறது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுடும், விலை உயர்வு ஏற்பட்டுடும், சில பேருக்கு கிடைக்காமையே போயிடும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வைங்க, தயவு செய்து வீட்டில் ஸ்டாக் பண்ணி வைக்காதீங்க. அன்பான வேண்டுகோள் கேட்டதுக்கு நன்றி. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கொரோனா தொற்று, இந்த பேரிடர் காலம் தொடர்ந்து நிலைக்காது. அடுத்த 1 அல்லது 2 மாதங்கள் வரைக்கும் தான் இருக்கும். அதுவரை பொறுமையாக காத்திருங்கள். உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கி வைங்க. மீண்டும் அடிக்கடி உங்களை முக்கியமான தகவல்களை வந்து உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.